ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபாரக் நீங்க பாரதி மாஸ்டர் டெக்னிக்கல் சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து விவோ வந்து X21 ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் அட்லாஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் லெவலில் வந்து இந்த ஃபோன் கலக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து இந்த இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா வந்து அண்டர் டிஸ்பிளேல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்னைக்கு எல்லா யூடியூபர்ஸ், ஃபேமஸான யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே வந்து இதை ரிவ்யூ பர்பஸ்க்காக கொடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாருமே அன்பாக்சிங் ரிவ்யூ அந்த மாதிரி சொல்லி வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை தயவு செஞ்சு வாங்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். எதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இன்ன வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணாமல் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போது ஒஃபிஷியல் வெப்சைட் விவோட ஒஃபிஷியல் இந்தியாவோட வெப்சைட்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க X21. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்ட் ஷார்ட் பர்ஃபெக்ட் வியூ அப்படின்னு அவங்க போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நாச்சோட வருது. ஸோ அது பெரிய விஷயமே இல்லை. இப்போலாம் வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் நாச்சோட தான் வருது. அங்கங்கே ஏஐ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா கேமிங் மோட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மெயின் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்க்கணும். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா, ஸோ இதுதான் வந்து விவோ X21ஓட ஒஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது. இதுதான் வந்து ஒரிஜினல் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸர் இவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸ்னாப் ட்ராகனோட 660 யூஸ் பண்ணுறாங்க, ஆக்டோகோர் ப்ராசஸர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த 660ங்கிறது ரொம்பவே அதிகம் இந்த ப்ரைஸிங்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதே 35,000 ருபீஸ்க்கு உங்களுக்கு ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப் ட்ராகனோட 845 தராங்க. ஓகே, இவங்க வந்து 660 தான் தராங்க. ஸோ இந்த 660 நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸோட ப்ராசஸர் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லு பார்த்துங்க. அதே ப்ரைசிங் தான். இப்போது ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு வெப்சைட்டில் மட்டும் வந்து இதை சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஷாப் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து ஒரிஜினல் ப்ரைசிங், 35,990. சரிங்களா, இதை வந்து கூடிய சீக்கிரமே வந்து அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டில் ரெண்டு இடத்துலையும் வந்து அவைலபிள் சீக்கிரமாக வந்துடும். இப்போதைக்கு வந்து ஷாப் ஆன் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் இது சேல் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இந்தியாவோட வெப்சைட் தான், இங்கே பார்த்தீங்கன்னா .in-ல தான் இருக்குது. சீக்கிரமாக வந்து ஃப்ளிப்கார்ட்டும் அமேசான்லேயும் வந்துடும். இப்போ வந்து ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 660, ஒன் ப்ளஸில் 845 யூஸ் பண்ணுறாங்க. சரி, இது வந்து அதே ப்ரைசிங் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது நோட் 5 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஸ்னாப் ட்ராகனோட 636 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை விட கம்பேர் பண்ணால் வந்து கொஞ்சம் தான் வந்து பவர் கம்மி, இது அது கொஞ்சம் பவர்ஃபுல்லு, இது கொஞ்சம் இது தான். பட் வந்து இந்த ப்ரைசிங் ரேஞ்சில் வந்து இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இதுவே மற்றலாம் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னு வைங்களேன், இது பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 3200 இருக்குது. இதுவே நோட் 5 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4000 mAh கிடைக்குதா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேமரா பார்த்தீங்கன்னா வந்து இதில் ரியர் கேமரா வந்து 12+5 MP, ஃப்ரண்ட்டு 12 MP உங்களுக்கு கிடைக்குது. அதே வந்து நீங்கள் ரெட்மி நோட் 5 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 20 MP உங்களுக்கு கிடைக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி 12+5 MP டுவல் கேமரா தான் கிடைக்குது. ஆனால் வந்து இதோட ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு 15 கிடச்சிரும். ஸ்னாப் ட்ராகன் 636, 20 MP ஃப்ரண்ட்டு, பேட்டரி அதை கம்பேர் பண்ணால் இது அதிகம். ஃப்ரண்ட் கேமரா 1 MP இது அதிகம், அதை கம்பேர் பண்ணால். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பின்னாடி வாங்குது இந்த ஃபோன் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த ஃபோனில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து டிஸ்பிளேக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. பட் வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே இப்போ அன்பாக்சிங் ரிவ்யூலாம் பண்ணுறாங்க யூடியூப்பில், நீங்களும் போய் பார்க்கலாம். லைட்டாக டச் பண்ண உடனே வந்து அதை டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது. ஓவரால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து அதை டிடெக்ட் பண்ணுது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஜெனரேஷனால் வந்து மேபி போக போக வந்து லைட்டாக டச் பண்ணால் கூட டிடெக்ட் பண்ணுற மாதிரி வந்துடும் சீக்கிரமாகவே. இதில் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட்டடாக இருக்குது. ஸோ இது நீங்கள் கம்பேர் பண்ணீங்க ஒன் ப்ளஸ் அப்படின்னா வந்து இது டேஷ் சார்ஜிங்கு. ஸோ அதை விட உங்களுக்கு பல மடங்கு இது ஸ்பீடாக இருக்கும் சார்ஜிங் பர்பஸில் கூட. ஸோ அடுத்து ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதிலே உங்களுக்கு 6 GB கிடைக்குது. அப்புறம் ஒன் ப்ளஸில் கூட உங்களுக்கு 6 GB ரேம் கிடைக்குது. அதே நீங்கள் ரெட்மி நோட் 5 ப்ரோ வச்சிங்க அப்படின்னா வந்து 6 GB எக்ஸ்ட்ரா வரும், 17,000 அந்த மாதிரி ஆகுது.
ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பிளஸில் ஜிபியூ பார்த்தீங்கன்னா வந்து அட்ரினாவோட 630 யூஸ் பண்ணுறாங்க கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்டு. அதுவே விவோ X21 பார்த்தீங்கன்னா வந்து ஜிபியூ எங்கன்னே காணும், இதில் ஜிபியூ இதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ இருக்கா இல்லையான்னு கூட தெரியல இதில். இதுவே வந்து வெளியே நம்ம பேஜுக்கு வந்தோம்னா கீழே கேமிங்கில் போனீங்கன்னா இங்கே நமக்கு ஏஐ கேம் மோட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஜிபியூவை வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல, இருக்கா இல்லையான்னு ஒன்றுமே தெரியல இதில். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கைரோஸ்கோப் சென்சார் கூட பார்த்தீங்கன்னா வந்து விர்ச்சுவல் கைரோஸ்கோப் தான் இருக்குது, ஒரிஜினல் கைரோஸ்கோப் சென்சார் இல்லை, விர்ச்சுவலாக தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த சென்சார் கூட நமக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு இதில் கொஞ்சம் கான்ஸ் நிறையவே இருக்குது இந்த ஃபோனில். ப்ரோஸை விட கான்ஸ் தான் வந்து அதிகமாகவே இருக்குது. அதுவே வந்து நமக்கு அடுத்தது ரெட்மி A2 இருக்கு இல்லையா 6X, இது வந்து சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் இந்தியாவில் வர்ற இன்னும் ஒரு மாதம் இல்லைன்னா 2 மாதத்தில் வந்துடும். இது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப் ட்ராகனோட 660 தான் உனக்கு வருது இந்த ஸ்மார்ட் ஃபோன், இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் வந்துடும். ஸோ ஸ்னாப் ட்ராகனோட 660 கேமராலாம் அதே தான், ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்லாமே அதே தான். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வந்து 17-18 தான் வரும் இது கூட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 35-36 வச்சுருக்காங்க ப்ரைஸிங்கு, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. விவோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த ரெட்மி A2 கூட வாங்கலாம் நீங்கள், ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் 660 வருது, 6 GB ரேமு அதே மாதிரி தான் வருது, எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 17-18 அந்த மாதிரி தான் வரும். இது வந்து A1 பார்த்தீங்கன்னா வந்து 15,000-14,000 இருக்குது, இது வந்து ஒரு 17-18 வரும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். அதுக்கு கீழே கூட வரலாம், இது சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க, இந்தியாவில் வந்து சீக்கிரமாக வந்துடும். இது கூட 128 GB ஸ்டோரேஜ் இருக்குது, 64 GB ஸ்டோரேஜ் இருக்குது, இதில் மைக்ரோ எஸ்டி கார்டு கிடையாது. இதை கம்பேர் பண்ணால் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை எவ்வளவோ மேல் இந்த ப்ரைஸிங்க்கு, அதே ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுள்ளது. என்ன இதில் நாச் இருக்குது, இதில் நாச் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதில் பின்னாடி இருக்குது, இதில் வந்து நமக்கு டிஸ்பிளேல இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஆனால் வந்து விவோவை கம்பேர் பண்ணால் ஒன் ப்ளஸோட டிஸ்பிளே வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு, ஏன்னா வந்து நிறைய அன்பாக்சிங்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, போய் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சது பெஸ்ட்டு ஃபோன் இந்த ப்ரைஸிங் ரேஞ்சிங்கில் ஒன் ப்ளஸ் 6 தான் நீங்கள் வாங்கணும், விவோ X21 வந்து. ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து பிராண்டிங் பயங்கரமாக பண்ணுறாங்க இதில் இவங்க. ஸோ இப்போ IPL வந்தது விவோ V9 முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக ஆட் போட்டு ஓட்டிட்டானுங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை இறக்குறானுங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையர், எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோனுக்கு வந்து மேபி ஒரு 20-22,000 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ் இது தான். ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது, அவ்வளோ பவரான ப்ராசஸரும் இது கிடையாது. ஆக்சுவலாக பேட்ரி கூட உங்களுக்கு 3200 தான் தராங்க, 4000 நீங்கள் வச்சிருக்கலாம். ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கிடைக்குது, சூப்பர் ஆமோ டிஸ்பிளே. ஸோ இதுவும் வந்து ஒன் ப்ளஸ் 6 ரெட்மி நோட் 5 ப்ரோ தான் கூட அதே தான், ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது உங்களுக்கு. இந்த விவோக்குலாம் வந்து இவ்வளோ ப்ரைஸிங் வந்து ரொம்ப ஹையரு. ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஒப்பீனியன் பிரகாரம் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளேக்குள்ளே இருக்குது தவிர மீது எந்த இதுவும் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக இல்லை ஃபீச்சர்ஸு. ஸோ அது தவிர வந்து நமக்கு வேற எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா டுவல் கேமரா எல்லாம் எடுத்து இருக்கிறது தான், நாச்சு எல்லா ஸ்மார்ட் ஃபோனில் இப்போலாம் வர்றது தான். ஸோ அது ஒன்றும் பெரிய இதாக சொல்ல முடியாதுன்னு வரும், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மட்டும்தான் வந்து இதில் ஹைலைட்டு, வேற எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்காக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கூட வந்து அக்யூரேட்டாக வச்சோன்னா நமக்கு எடுக்க மாட்டேங்குது, நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஒப்பீனியன் பிரகாரம் வந்து இது வாங்காதீங்க அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், ஸோ பாருங்கள் அடுத்த இது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ விவோ X21 எப்படி இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி. இந்த ப்ரைஸிங் ரேஞ்சில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஹையர் இது எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 16-17,000 அந்த ரேஞ்சிலே வந்துடுது. ஸோ இந்த ப்ரைஸ் வச்சுருக்காங்க, ஸோ இதுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் ஒன் ப்ளஸ் 6 எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதோட இது பல மடங்கு நல்லாவே இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன், நான் உங்களுக்கு கம்பேரிசன் கூட இப்போ பண்ணி காமிச்சிட்டேன். இல்லைனா வந்து கொஞ்சம் 1 or 2 months வெயிட் பண்ணீங்கன்னா வந்து எம்ஐலேயே வந்து உங்களுக்கு A2 வந்து கன்ஃபார்மாக நமக்கு வந்துடும், ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட அதே ஸ்னாப் ட்ராகன் 660. ஸோ அது ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வந்து 16-17 தான் இருக்கும், ஏன்னா வந்து A1 வந்து 14999 வச்சாங்க, இது ஒரு 15-17 அந்த மாதிரி தான் இருக்கும் A2 கூட. ஸோ இவங்க வந்து 35,999-36 அரௌண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஜஸ்ட் டிஸ்பிளேக்குள்ள ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வச்சுட்டு இவ்வளோ ப்ரைஸிங்கை வந்து இவங்க ஹையராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
வந்து இந்த ஐடியா வந்து விவோ ஓடுது, இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதும் அவங்க தான். இது இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அந்த டிஸ்பிளே. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ப்ரெஸ் பண்ணால் கூட வந்து ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில், அப்போ தான் வந்து இது டிடெக்ட் பண்ணுது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனு. இதுக்கப்புறம் வர்ற ஸ்மார்ட் ஃபோனில் வந்து மேபி எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து நீங்கள் இன்பில்டு டிஸ்பிளேக்குள்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்க்கலாம். இது ஜஸ்ட்டு விவோவில் தான் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் போக போக எல்லா கம்பெனிஸும் வந்து இது காப்பி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது 36,000 நீங்கள் கொடுத்து வாங்கினீங்களா, இன்னும் ஒரு வருஷத்தில் 15,000 கூட இது அவைலபிளாக இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போதைக்கு வாங்காதீங்க, மேபி ஃப்யூச்சரில் இன்னும் 1 இயரில் 2 இயரில் வந்து இன்னும் நமக்கு ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், சப்போஸ் இந்த ப்ரைஸிங் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு 1+6க்கு போயிருங்க. அதுலேயும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. என்ன இது வந்து டிஸ்பிளேக்குள்ளே இருக்குது, அது வந்து டிஸ்பிளே பின்னாடி இருக்குது, பேக் சைடில் இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அவ்வளோதான். ஸோ இதுலேயும் ஃபேஸ் அன்லாக், அதுலேயும் ஃபேஸ் அன்லாக், அதில் குயிக் சார்ஜும் இருக்குது, டேஷ் சார்ஜர்லாம் இருக்குது. அந்த ப்ரைஸிங்கில் வந்து அது எவ்வளவோ மேல் அந்த ஸ்மார்ட் ஃபோன் 1+6. ஸோ தயவு செய்து இந்த விவோ X21 நீங்கள் வாங்காதீங்க. இந்தியாவில் இன்னும் ஒரு லான்ச் ஆயிடுச்சு, ஆக்சுவலாக ப்ரைஸிங் இன்னும் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அக்யூரேட் ப்ரைஸிங் வந்து 35,990 தான் அது. ஸோ அந்த ப்ரைஸிங் வந்து அந்த மொபைல் ஃபோன் சத்தியமாக வர்த்தே கிடையாது. ஸோ தயவுசெய்து வாங்காதீங்க. இந்த வீடியோ வந்து மெயினாக ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மெயினாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.